1961 பிரபல மும்பை அரோரா தியேட்டரில் ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆனது. இரு சகோதரிகள் அந்த படத்தை பார்க்க இருட்டில் மெதுவாக வருகிறார்கள். இருட்டில் வர காரணம், இருவருமே புகழ்பெற்ற பிரபலங்கள். படம் ஓட ஓட அதிலேயே ஒன்றி போன சகோதரிகள் இமை கொட்டாமல் பார்க்கிறார்கள். இடைவேளை வருகிறது. விளக்குகள் ஒளிர அருகிலிருந்த சகோதரியை எதர்ச்சியாக பார்க்க அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடுகிறது. என்னாச்சு என பதறி சகோதரியிடம் கேட்க, ரஹீம் என்னை மிகவும் கலங்க வைத்து விட்டார் என்றார் அந்த சகோதரி. எனக்கும் தான் என்கிறார் இன்னொரு சகோதரி. கலங்கிய அந்த சகோதரிகள் உலக புகழ் பெற்ற இந்தியாவின் பெருமை பாடகர் லதா மங்கேஷ்கர் மற்றும் அவரது சகோதரி ஆஷா போஸ்லே. அந்த ரஹீம் நமது நடிகர் திலகம் தான். அவர்களை பாதித்த அந்த படம் பாவ மன்னிப்பு. நேராக சென்னை சென்று அன்றைய ரக்ஷாபந்தன் தினத்தில் அந்த ரஹீமை தங்களது அண்ணனாக ஏற்றுக்கொண்டதுதான் இந்த படத்தின் வெற்றி. அதற்கு பிறகு நடிகர் திலகமும் லதா மங்கேஷ்கரும் ஒரு வயற்றில் பிறக்காத அண்ணன் தங்கை போல நடிகர் திலகத்தின் இறுதி காலம் வரை அந்த தெய்வீக உறவு நீடித்தது. அன்றிலிருந்து நடிகர் திலகம் மறையும் வரை மட்டுமல்ல, அவர் மறைந்த பின்னும் அன்னை இல்லத்தின் மகளாகவே பார்க்கப்பட்டார் லதா மங்கேஷ்கர். தனது தங்கை லதா மங்கேஷ்கருக்காக அன்னை இல்லத்தின் வளாகத்தில் அவர் சென்னை வரும்போதெல்லாம் தங்க ஒரு வீட்டையே கட்டியுள்ளார் நடிகர் திலகம். அதுதான் சிவாஜிக்கும் லதா மங்கேஷ்கருக்குமான உறவின் சாட்சி. இசைக்குயில் லதா மங்கேஷ்கர் அவர்கள் நடிகர் திலகத்தின் மீதும் அன்னை இல்ல குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடத்திலும் பாசமானவர். அன்னை இல்லத்தின் குடும்ப நிகழ்ச்சிகள் அனைத்திலும் சகோதரியுடன் கலந்து கொள்வார். அவர் வரும் நாளில் நடிகர் திலகம் தனது படப்பிடிப்புகளை ஒத்திவைத்து விடுவார். அந்த அளவுக்கு இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருந்தனர். அன்னை இல்லத்திற்கு வருகை தரும் போதெல்லாம் ஏதாவது பாடலை பாடியபடியே காரியங்கள் செய்து கொண்டிருப்பாராம் லதா மங்கேஷ்கர். அன்னை இல்லத்து பிள்ளைகள் அவர் பின்னையே சென்று கொண்டிருப்பார்கள். ராக்கி தினத்தை முன்னிட்டு ராக்கி கயிறு பரிசு பொருட்கள் எல்லாம் அங்கிருந்து அன்னை இல்லத்திற்கு வரும். அன்னை இல்லத்திலிருந்து தீபாவளி சீராக பட்டுப்புடவைகள் மற்றும் பரிசு பொருட்கள் அந்த வீட்டு மகளுக்கு ராஜாமணி அம்மாளும் கமலா அம்மையாரும் அனுப்பி வைப்பார்கள். இளைய திலகம் பிரபு நடித்த ஆனந்த் என்ற படத்தில் லதா மங்கேஷ்கரை பாட வைக்க வேண்டும் என்று படத்தின் தயாரிப்பாளரும் பிரபுவின் அண்ணனுமான ராம்குமார் விரும்பினார். ஆரோரோ ஆரோரோ என்ற பாடலை பாடி அவர்கள் ஆசையை பூர்த்தி செய்தார் லதா மங்கேஷ்கர். அந்த பாடலை பாடியதற்காக அவர் சம்பளமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். என் மூத்த அண்ணன் சிவாஜி கணேசனுக்காக பாடுகிறேன் என்று கூறி அப்பாடலை சென்னைக்கு வந்து பாடிச் சென்றார். நடிகர் திலகம் ஒரு அசைவ பிரியர் என்பது அனைவருக்கும் தெரியும். தஞ்சை மீன் குழம்பு, வறுவல், ரோஸ்ட் என்று அனைத்து வகை அசைவ உணவுகளை ரசித்து ருசித்து உண்பார். ஒரு முறை லதா மங்கேஷ்கரும் சிவாஜியும் அன்னை இல்லத்தில் உணவருந்தும் போது மேஜையில் அனைத்து வகை உணவும் வைக்கப்பட்டிருந்தது. நீந்துவன, ஊர்வன, பரப்பன என்று அனைத்து ரகங்களும் இருந்தன. சிவாஜிக்கு குயில்கறி என்றால் மிகவும் பிடிக்கும். அத்தனை வகை உணவு பதார்த்தங்களை பார்த்த லதா அவர்கள் சிவாஜியிடம், என்னை இசைக்குயில் என்று கூப்பிடும் நீங்கள் எப்படி குயிலை கறியாக செய்து உண்ணலாம்? அன்றிலிருந்து சிவாஜி குயில்கறியை வாழ்நாள் முழுவதும் தவிர்த்து விட்டார். இன்று இந்தியாவின் இசைக்குயிலும் தன் உடன் பிறவா சகோதரனை நாடி பறந்துவிட்டது. 21 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த தனது அன்பு சகோதரர் நடிகர் திலகத்தை காண விண்ணுலகம் சென்று விட்டது இந்த இசைக்குயில். சரி, இப்போ படத்தை பற்றி கொஞ்சம் அலசலாம். நடிகர் திலகம் ரஹீமாகவே வாழ்ந்து காட்டிய படம். 1961 சிவாஜி பீம்சிங் கூட்டணியில் 3 வெள்ளி விழா கண்ட திரைப்படங்களில் முதன்மையானது பாவ மன்னிப்பு திரைப்படம். மற்ற 2 பாசமலர் மற்றும் பாலும் பழமும். இந்த படத்தின் கதை உருமான வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. இது பிரபல நகைச்சுவை நடிகர் சந்திரபாபுவின் கதை. தான் நாயகனாக நடிக்க அவர் தயாரித்து வைத்திருந்த கதை. இந்த படத்தின் கதையை பீம்சிங்குக்கு நகைச்சுவை மன்னர் சந்திரபாபு சொல்ல அதை கேட்டவுடன் பீம்சிங் ஈர்க்கப்பட்டார். இதை தன் சொந்த தயாரிப்பு நிறுவனமான புத்தா பிக்சர்ஸில் 2வது படமாக, அதாவது பதிபக்தி படத்தின் வெற்றியை தொடர்ந்து தயாரிக்க முடிவு செய்தார் பீம்சிங். படத்தின் படப்பிடிப்பு அற்புதமான பாடல்களுடன் தொடங்கியது. சந்திரபாபுவுடன் 2000 அடி படப்பிடிப்பு முடிந்த பின் பீம்சிங் பல சிக்கல்களை எதிர்கொண்டதால் படம் நிறுத்தப்பட்டது. மேலும் இன்னும் கொஞ்சம் கதையை டெவலப் செய்தால் அற்புதமான படமாக மாறும் என்று பீம்சிங் யோசிக்க, படத்தின் ஃபைனான்சியரான AVM சரவணன் கதையில் இம்ப்ரெஸ் ஆகி, எங்களையும் கோ ப்ரொடியூசர்ஸாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று பீம்சிங்கிடம் விண்ணப்பிக்க, இந்த புது அணியுடன் திரைக்கதையில் பல மாற்றங்களை செய்த பீம்சிங் AVM உடன் இணைந்து தனது சொந்த நிறுவனமான புத்தா பிக்சர்ஸ் தயாரித்தது.
சந்திரபாபுவின் முழு சம்மதத்தோடு நடிகர் திலகத்தை நாயகனாக ஒப்பந்தம் செய்தார்கள். அவரது தம்பி சண்முகத்தின் திருமணத்திற்கு வந்திருந்த காதல் மன்னனிடம் கதை சொல்லி இன்னொரு முக்கிய கேரக்டருக்கும் அவரை ஒப்பந்தம் செய்தார்கள். அவருக்கு ஜோடியாக சாவித்திரியும் நடிகர் திலகத்திற்கு தேவிகா, முக்கிய கேரக்டருக்கு நடிகவேல் எம் ஆர் ராதா ஒப்பந்தமாகி படம் ரெடியாக தொடங்கியது. மிக அருமையான மெசேஜை மக்களுக்கு சொன்னது இந்த படம். மனிதன் படைத்த மதத்தை இறைவன் படைத்ததாக கூறிக்கொண்டு அடித்துக் கொள்ளும் அறியாமைக்கு ஒரு சம்மட்டி அடி கொடுத்தது பாவ மன்னிப்பு. பெயரில்தான் வித்தியாசமே தவிர அனைவருமே இறைவனின் குழந்தைகள்தான். எங்கு பிறந்தாலும் எங்கு வளர்ந்தாலும் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற உண்மையை இந்த படம் எடுத்துச் சொன்னது. ஒரு ஹிந்துவாக பிறந்து முஸ்லீமாக வளர்க்கப்பட்டு ஒரு கிறிஸ்துவ பெண்ணை மணந்து கொள்ளும் கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தினார். இந்தியாவின் அனைத்து முக்கிய மதங்களையும் ஒருங்கிணைத்து பார்வையாளர்கள் அனைவரையும் கவர்ந்தது. எல்லா தளத்திலும் வெற்றி வாகை சூடிய படம். நடிப்பா? யாருமே நடிக்கவில்லை, வாழ்ந்துவிட்டே போனார்கள். இசையா? இன்னொரு படம் இப்படி அமையுமா என்றது. பாடலா? சத்தியமாக எவருமே இப்படி எழுத முடியாது என்றது. அத்தனைக்கும் சேர்த்து படம் வெள்ளி விழா கண்டது. நடிகர் திலகம் தனது தியேட்டரான சாந்தியில் தனது முதல் படமாக இந்த படத்தை பதிவு செய்தார். பாவ மன்னிப்போடு சேர்த்து திருவிளையாடல், வசந்த மாளிகை, தங்கப்பதக்கம், திரிசூலம், முதல் மரியாதை ஆகியவை வெள்ளி விழாவை இங்குதான் கொண்டாடின என்பது குறிப்பிடத்தக்கது. விளம்பர யுக்தியாக ஜப்பானிலிருந்து மிகப்பெரிய ஹீலியம் பலூனை வரவழைத்து தியேட்டர் மொட்டை மாடியில் பறக்கவிட்டார் மெய்யப்ப செட்டியார். அந்த நாட்களில் மவுண்ட் சாலையை கடக்கும் அனைவரையும் அந்த பலூன் ஈர்த்தது. மற்றொரு விளம்பர யுக்தியையும் ஏவிஎம் நிறுவனம் அறிவித்தது. படத்தின் பாடல்களுக்கான போட்டி வைத்தது. வரிசையில் சிறந்த பாடல்களை பட்டியலிடுங்கள் என்று ரசிகர்களை தபால் மூலம் பங்கு கொள்ள வைத்து ஏவிஎம் ஸ்டுடியோ வளாகத்தில் அதன் ஊழியர்களால் அவை சரிபார்க்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் மகிமை 1961 பாவ மன்னிப்புடன் தொடங்கியது. அவர்களின் மெல்லிசை படத்தின் வெற்றிக்கு ஏராளமான பங்களிப்பை வழங்கியது. இனிமையான அர்த்தமுள்ள பாடல்கள் மூலம் மக்களை ஈர்த்தது. 1961 தேசிய விருதில் 2வது சிறந்த திரைப்படம் சான்றிதழை பெற்றது பாவ மன்னிப்பு. சில படங்களை பற்றி பேசத் தொடங்கினால் முடிவில்லாமல் நீண்டு கொண்டே போகும். 1,000,000 தயாராகி ஏகப்பட்ட லட்சங்களை வாரி குவித்த இந்த படத்தை இன்று பார்த்தாலும் வியப்பாக இருக்கும். நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.